கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கு ஏறக்குறைய பெரும்பான்மையான மாநிலங்களில் இந்த மதுக்கடையை திறந்துட்டாங்க. மதுக்கடையை திறந்த உடனே பார்த்திங்கன்னா இவ்வளவு நாள் அடக்கி வச்ச ஆசையோடு ஜனங்கள் ஓடி ஓடி போய் மது வாங்கி குடிக்கிறாங்க. பெண்கள் வாலிப பிள்ளைகளும் குடிக்கிறாங்க. எவ்வளவு வருத்தமான விஷயம் பார்த்திங்களா. க்யூ போட்டு போலீஸ் நிப்பாட்டி ஏதோ அத்தியாவசிய பொருள் வாங்கணும் போல் அது இல்லாட்டா முடியவே முடியாது அப்படிங்கிற மாதிரி போய் மதுவை வாங்குறாங்க. வேதனையான இந்த காட்சியை பார்க்குற போது ஜனங்கள் எந்த அளவுக்கு வெறித்தனமாய் உணர்வில்லாமல் தெய்வத்தை குறித்த ஒரு பயம் இல்லாமல் இவ்வளோ பெரிய கொள்ளை நோய் வந்து அநேகம் பேரை வாடிக்கொண்டு போன பிற்பாடு கூட தெய்வ பயம் இல்லையே, இதை என்னன்னு நம்ம சொல்கிறது? அரசாங்கம் திறந்து விட்டது தப்பா இல்லை அடக்க முடியாத ஜனங்களை திருப்திப்படுத்துறதுக்கு திறந்து தான் ஆகணுங்கிறது கட்டாயமா? எவ்வளோ வேதனையான காரியம், நம்ம ஜெபிக்க வேண்டியது அவசியம் இல்லையா? ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம பார்க்குற போது நீதிமொழிகள் 23:29-30, ஐயோ யாருக்கு வேதனை, யாருக்கு துக்கம், யாருக்கு சண்டைகள், யாருக்கு புலம்பல், யாருக்கு காரணம் இல்லாத காயங்கள், யாருக்கு இரத்தம் கலங்கின கண்கள், மதுபானம் இருக்கும் இடத்திலே தங்கி தரிப்பவர்களுக்கும் கலப்புள்ள சாராயத்தை நாடுகிறவர்களுக்கும் தானே. என்ன அழகா நெத்தில் அடிக்கிற மாதிரி ஆண்டவர் வசனம் இருக்கு. வேதனை, சண்டை, துக்கம், புலம்பல், காயங்கள், இரத்தம் போன்ற கண்கள், இதெல்லாம் இந்த மதுபானத்தால் தானே வருது. எவ்வளவு வெறித்தனமான கேவலமான உணர்வுகள் இச்சைகள்லாம் உண்டாகுது. ஏன் இவ்வளவு நாள் குடிக்காமல் இருந்தோமே, இனி குடிக்காமலே இருக்க முடியாதா? ஜனங்கள் எப்படி மாறிட்டாங்க பாருங்க. நம்ம ஜெபிக்க வேண்டியது அவசியம் இல்லையா? ஜெபிப்போமா? அன்புள்ள எங்கள் ஆண்டவரே, உங்களுடைய நல்ல கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. எங்கள் ஜனங்களை நாங்கள் நினைக்கிறோம் கர்த்தாவே. நீங்கள் உண்டாக்கிய மனுக்குலம் ஒரு பொல்லாத ஸ்வாபத்திலே ஆண்டவரே அவருடைய ஜீவனை குடிக்கிற காரியத்திலே இப்படிப்பட்டதான வேகத்தோடு வெறியோடு இருக்கிறார்களே தகப்பனே. எங்கள் கர்த்தர் இரக்கம் செய்யும்படியாக செபிக்கிறோம். இவர்களை அரசாங்கமும் திருத்த முடியாது, எந்த ஆலோசனையும் சொல்லி திருத்த முடியாது. மரணத்தை நோக்கி வேக வேகமாக ஓடுகிற இந்த ஜனங்களே கர்த்தாவே, தேவன் தடுத்து நிறுத்தும்படியாக செபிக்கிறோம் ஐயா. எங்கள் கர்த்தர் தடுத்து நிறுத்தினால்தான் அது கூடும் ஆண்டவரே. மனுஷனை பாவத்திலிருந்து மீட்டெடுக்க ஜீவனை கொடுத்த கல்வாரி சிலுவையிலே சொந்த ஜீவனை கொடுத்த எங்கள் இயேசு கிறிஸ்துவனால் மாத்திரம் இந்த எல்லா ஆத்மாக்களையும் மீட்க முடியும் ஆண்டவரே. இன்றைக்கும் எல்லாருக்காக தேவ சமூகத்திலே பரிந்து பேசி கொண்டிருக்கிற உம்முடைய இரக்கமுள்ள அந்த சத்தம் இந்த ஜனங்களுக்குள்ளே கடந்து வரும்படியாக செபிக்கிற ஆண்டவரே. இந்த ஜனங்களை மீட்டெடுக்க முடியாக செபிக்கிற ஆண்டவரே. இந்த வல்லமையுள்ள இரத்தத்தினாலே கர்த்தாவே இவர்களை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிற பொல்லாத வல்லமைகள் நிர்மூலமாக்கப்பட்ட ஆண்டவரே, உடைய கிருபையினால் இந்த ஜனங்களை கர்த்தாவே மீட்டெடுத்து ரட்சிக்கும்படியாக செபிக்கிறோம் அப்பா. உடைய நல்ல கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். பாதுகாத்து கொள்ளுங்க, மீட்டெடுங்க. இயேசு கிறிஸ்துவின் அன்பின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் பரிசுத்தமுள்ள பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.